தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்க 26/9/2022 அன்று 2023 நடக்கக்கூடிய இலாக்கா தேர்விற்கான கால அட்டவணையினை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே மிக விரைவிலே நடத்துவதற்கான அந்த ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. மேலும் 2023 எந்தெந்த வேக்கன்சிகள் உருவாகும் என்பதை முன்கூட்டியே கணித்து அவைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த தேர்வினை நடத்திட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. இதன்படி தற்பொழுது வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கால அட்டவணையின்படி குரூபி தேர்வு என்பது 12/2/2023 அன்று நடைபெறும். அதற்கான விண்ணப்பங்கள் பெற இறுதி நாள் 23/1/2023. ஐபி தேர்வு என்பது, அஞ்சல் ஆய்வாளர் தேர்வு என்பது 25/2/2023, 26/2/2023 ஆகிய தேதிகளிலே நடைபெறும். அதற்கான இறுதி விண்ணப்ப நாள் என்பது 3/2/2023 அவை இருக்கும். அதே போன்று ரிசல்ட்டும் கூட 60 நாட்களுக்குள்ளாக, அது குரூபியாக இருந்தாலும் சரி அல்லது ஐபி தேர்வாக இருந்தாலும் சரி, 60 நாட்களுக்குள்ளாக அதனுடைய தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக போஸ்டல் அசிஸ்டன்ட் கேடர், ரீஜனல் ஆஃபீஸ் கேடர் போன்று மற்ற ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கேடர் இவைகளெல்லாம் 2023 வேக்கன்சிக்கான அந்த தேர்வு என்பது 12/3/2023 அன்று நடைபெறும். அதற்கான விண்ணப்பங்கள் 14/2/2023 அன்று இறுதி நாளாக இருக்கும். ஆக அஞ்சல் எழுத்தர் தேர்வு என்பது 12/3/2023 அன்று நடைபெறுவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் கூட நம்முடைய வகுப்பினை, அதாவது நம்முடைய பேரவை பயிற்சி முகாம் சார்பாக நாம் நடத்தக்கூடிய அந்த வகுப்புகள் கூட மிக விரைவிலே துவக்கிட இருக்கின்றோம். ஏனென்றால் தேதி என்பது 12/3/2023 என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் நாமும் கூட நம்முடைய பயிற்சியினை உடனடியாக துவக்குவதாக உத்தேசித்திருக்கின்றோம். அதே போன்று தபால்காரர், மெயில்கார்டு ஆகியவர்களுக்கான தேர்வு என்பது 30/4/2023 அன்று நடைபெறும். அதற்கான விண்ணப்பங்கள் பெற இறுதி நாள் என்பது 6/4/2023 இருக்கும். 60 நாட்களுக்குள்ளாக அதற்கான முடிவு என்பது வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த ஆண்டிலே அனைத்து தேர்வுகளையுமே ஏப்ரல் மாதத்திற்குள்ளதாகவே முடித்துவிட வேண்டும் என்கின்ற அளவிற்கு பட்டியல் என்பது தயாராகி வந்திருக்கிறது. ஆகவே 2023 கூட அதிக அளவிற்கு வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதையும் உள்வாங்கி கொண்டு இப்பொழுதிலிருந்தே தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று தமிழக தோழர்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.